நல்லா ஷேவ் பண்ணப்பா. ஒரு முடி இருக்க கூடாது. முகத்துல கைய வச்சா வெண்ணை மாதிரி இருக்கணும். உங்க முகத்தை வெண்ணை மாதிரி வச்சுக்கிறதுல இப்ப என்ன அரிசி வேலையும் கோதுமை வேலையும் குறைஞ்சிட போகுதா? வெண்ணை மாதிரி இருந்தா வெயில போன உரிகிறாது. ஆளுக்கால் பேச வேண்டாம்ப்பா, காரியத்தை முடிங்க. கையில கத்தியோட இருக்கும் போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி, ஒரு சமயம் போல் இருக்காது. ஆமாமா அண்ணன், மறந்து போய் இப்படி இழுக்கிறதுக்கு பதிலா இப்படி இழுக்கிற போறாரு. அறவே காடு வேலையை பாரு. சவர கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி, கோவிச்சுக்காதீங்க. இது ஆயுதங்கள் புலங்குற இடம். சரியப்பா. ஏப்பா, சோப்ப போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டன் வலிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போறா என்னங்க? அண்ணனுக்கு சங்கீதம்னா உசுறு. பக்கத்து டீ கடையில பாவதர் பாட்டு பாடுதா, அதை கேட்டுட்டு இப்ப வந்துருவாரு. ஏன்பா, அவன் எப்ப கேக்குறது, எப்ப வருது, எப்ப எடுக்கிறது? ஏன் தம்பி, உனக்கு எடுக்க தெரியுமா? எடுப்பங்க. ஆனா ஒண்ணு, கழுத்துக்கிட்ட மட்டும் கத்தி வரும்போது கொஞ்சம் கை நடுக்கும். பரவாயில்லன்னா எடுத்துறேன். என்ன தலையவா, அவனே வரட்டும், நான் அவங்ககிட்ட எடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, வேலையை பாருப்போம். வாயா கண்ணசபை, உன் பிள்ளைய பாத்தியா? என்ன பாதி எடுத்தான், பாட்டு காக்க போயிட்டான். அது என் தலையெழுத்து சாமி. இப்படித்தான் அந்த தரதலை போய் பாதியில பாதியில விட்டுட்டு போடுவான். மீதி வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு. கத்திய குடுடா. ஏன் சாமி இப்படி ஆர்வ கோளாறுல பாதியில விட்டுட்டு போயிடறானே, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியா உடைச்சா எல்லாம் சரியா போயிடும். உன் வேலையை பாருடா. வாங்க பாகவதரேண்டா, தரதலை போய் போன இப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவேன், மீதி உங்க அப்பா நான் வந்து பண்ணுவான். ஆமா, நான் செலை செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன், மீதி நீ வந்து முடிக்கிற. இந்த மூஞ்சியை எவ முடிச்சேன்னு உனக்கு ஏண்டா சங்கீதம் எல்லாம்? ஏண்டா பெரிய சீர்காழி கோவிந்தராஜா, ஏன் அவர் மாதிரி எங்களால ஆக முடியாதா? முடியாதுங்கிறேன், முடிச்சு காட்டுற. முடியாதுங்கிறேன், முடிச்சு காட்டுற. முடியாது, முடியுங்கிறேன். இரு சாமி, எதிர்கத்தி போடுறேன். எதிர்கத்தி நீயும் புள்ளையும் போட்டுங்க. என்ன விடுங்க. வாங்க உட்காருங்க. மிஷின் கட்டிங்கா ஸ்டெப் கட்டிங்கா? நான் பொண்ணு பார்க்க போறேன், ஸ்டெப் கட்டிங் பண்ணுங்க. கட்டிங்க பார்த்தே பொண்ணு அசந்துன்னு அசந்து. கவலைப்படாதீங்க, அசத்தி போடுற. எங்க இந்த பொட்டில என்னங்க? அத்தனையும் கேபி சுந்தராமன் பாட்டு. கேபிஎஸ் பாட்டுனா எனக்கு கொள்ள ஆசைங்க. கொஞ்சம் போடுறீங்களா? போட்டுடுறேன். எனக்கே விளங்கல. பாவி, என் தலையே மொட்டடிச்சியா? ஐயோ, நானே இப்பதாங்க பாக்குறேன். எப்ப என் கையில இருந்து கத்திரிக்கோல சீப்பு போய் கத்தி வந்தது? என்ன கேக்குறேன், இப்படியே எப்படியா பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி போய் நிப்பேன்? போச்சுக்காதீங்க சாமி, அம்மாவோட பாட்டை கேட்டு நான் அப்படியே பழனிக்கு போயிட்டேன். நீ அப்படியே பழனிக்கு போ, நான் இப்படியே பழனிக்கு போறேன். ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டை மட்டும் வாங்கி கொடு. என்ன, ஏதாவது பந்தயத்துல தோத்துட்டீங்களா? பாத்தியா உன் பையன் பண்ண காரியத்தை? ஸ்டெப் கட்டிங் வெட்ட சொன்னா முட்டையே அடிச்சு விட்டாயா? வெளியே போடா, போடா வெளிய. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், இனிமே இந்த கடை பக்கமே வரக்கூடாது. கத்திப்படி கொண்டா மீசி நீ எடுத்துரு. பெரிய தொல்லையா போச்சு. சிந்தனை செய் மனமே,
மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே சென்று விட்டாரும் ஞான தேசிகனை செந்தி தேசிகனை பாகவதர கல்யாணி ரகத்துல ஒரு பாட்டு பாடுங்க வாங்க. என்னங்க கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க. டே ஞான சூன்யம், இப்ப பாடுறதே கல்யாணி ராகம் தான். உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம்? பாபு காந்திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா, அதுல நீ ஒரு மெம்பர். ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா மைக் எடுத்து அடிச்சு போடுவேன். போங்க போடா போடா. காலி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி, எங்கடா அந்த சபா செக்ரட்டரி? என்ன டேய் கேட் கலெக்ஷன் சுத்தமாவே இல்ல. ஆமா ஆமா, எப்படி ஆகும் கேட் கலெக்ஷன்? பாபுகான் திங்கிறவனையும் பக்கடா திங்கிறவனையும் சபாவில மெம்பர் ஆக்கி வச்சிருந்தா கொஞ்சம் கூட சங்கீத டேஸ்ட் இல்லாதவனுங்க. நீங்க கொஞ்சம் பணத்தை குறைச்சுக்கணும், அவ்வளவுதானே? குடுக்கறத கூடியா? இங்க பாடினதை விட கிராமத்திலேயே துண்ட விரிச்சிட்டு பாடினா சில்லறையாவது நிறைய கிடைச்சிருக்கு. டே வாங்கிட்டு வாங்கடா. இந்த அவரு எரிச்சல்ல கோமா பேசிட்டு போயிட்டாரு, மனசு வச்சுக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். இதா போட்டு கொடுங்க. அண்ணே சபால கூட்டம் ரொம்ப வலியுது, உங்க பேரை போட்டு புதுசா ஒரு போர்டு வச்சிருக்காங்க, ஜனங்க அதை பார்த்துட்டு கவுண்டர்ல ஒரே கூட்டம். அப்படியாடா, அந்த கண்குள்ளா காட்சி நான் பாக்கணுமேடா. கடக்காரர்கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு, நீங்க கிட்ட இல்ல நான் சொல்ல போறாரு. இல்லனே சும்மா இருப்பா, ஹெல்மெட் இல்லாம நானே வண்டியை மூணு நாளா எடுக்காம இருக்கேன். அவ்வளவுதானே? மத்த நான் பாத்துக்கிறேன். என்னடா செய்ய போற? நீங்க சும்மா இருங்க, சாவி கொடுங்க. கோவிந்து, அந்த கூட்டத்தை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், ஓம் பேச்ச கேட்டு ஹெல்மெட்டுக்கு பதிலா தலையில சட்டியை கவுத்துட்டு போறோம். போலீஸ் பிடிச்சது, கையில காசும் இல்ல, உள்ள போயிட வேண்டியதுதான். என்ன தைரியம் தான், சட்டிக்கு பெயிண்ட் அடிச்சு ஹெல்மெட்டா மாட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்துவீங்க? ஐயா கோவிச்சுக்காதீங்க, ஒரு அர்ஜென்ட், சாயந்தரமே ஹெல்மெட் வாங்கிடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆளுக்கு 500-500 எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. ஐயா அவ்வளவு பணம் எங்ககிட்ட இல்ல, வேணா அந்த ஸ்கூட்டரை வச்சுங்க. அண்ணே இருடா, இந்த ஸ்கூட்டரை கொஞ்சம் புடிங்க புடிங்க, வாடா வந்துடுறா. அண்ணே சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க, கச்சேரிய கொஞ்சம் மாத்தி வாசிச்சா தான் இனிமே வசூலாகும். எப்படி? மிருதங்காரன் இந்த பக்கமும் பிடில் காரன் இந்த பக்கமா? அது இல்லன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பர்மனண்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லேட் மியூசிக் பண்ணாதான் கச்சேரி எடுபடும். ச்சே, அவங்கிட்ட போய் நான் நிக்கிறதா? என்ன பார்த்து சங்கீதம் கத்துக்கிட்டு வாவே. குடிகாரனா இருந்தாலும் அந்த கௌரி சங்கருக்கு இவ்வளவு கச்சேரிங்க புக் ஆகுதே, அதுக்கு காரணம் என்னங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாம் கொடுப்பன கொடுப்பன இல்லடா, குடிப்பினை. குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவம் ஆடுது. ஆக என்னையும் குடிச்சிட்டு பாட சொல்றீங்களா? அதுல தப்பே இல்லைன்னா கலைஞனு வெத்தலையே ஒண்ணு, அப்பப்ப தண்ணியில இருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். அவர் சொல்றதுதான் கரெக்ட். நான் சரக்க கலர்ல கலந்து ஊஜாவில வச்சுடுறேன், நீங்க பாடும் போது அப்பப்ப டம்ளர்ல ஊத்தி குடிங்கோ, அப்புறம் பாருங்கோ. அடாடாடாடாடாடா, அத்தனை சபாக்காரங்களும் தெரு தெருவா உங்களை தேடி அலைய போறாங்க, நீங்க தேதி கொடுக்க முடியாம திண்டாட போறீங்க. பழக்கம் இல்ல, போதும் கச்சேரி ஆரம்பிங்க. நான் யாரு? சங்கீத சகலகல பூசன லோகிதாச பாகவதன். எனக்கு எப்ப பாட்டு ஆரம்பிக்கிறது தெரியும். பாட சொன்னா பல்ல கட்டுற, பாடியா 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 பாடியா. நீங்களே எவ்வளவுமே வாசிச்சுட்டீங்க, பாகவதர் பாட சொல்லுங்கயா. பாகவதர் பாட சொல்லுங்கயா.
அடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணன் இன்னைக்கு வாங்கினார, அப்பதான் பார்த்தேன். நம்ம பாகவதர் இந்த ஜென்மத்துல என்ன மறக்க முடியாது. இப்ப வர போறானே, வந்தா தெரியுது. வந்துட்டா என்னடா சொன்ன, கலர்ல சரக்க கலந்துட்டா பாட வராது, கசப்பு தெரியாது. இவ்வளவு சின்ன வயசுல சங்கீத ஞானம் வரல, உனக்கு சாராய ஞானம் அமோகமா வந்திருக்கு. ரெண்டு ரவுண்டோட நிறுத்திட்டு பாட வேண்டியதானே. ரெண்டு ரவுண்டுக்கு அவர் பாட்டே கிட வருது, கை கூச்சா பக்கத்தானே வருது. அது ஆரம்பிச்சா நிப்பாட்டவே முடியாது. அடச்சி, எல்லாருமா சேர்ந்து என்ன டீலாவில் விட்டீங்க, போதை இன்னும் தெளியல, எனக்கு ஒரே தலைவலி. தலைவலி நிக்கலன்னா மறுபடியும் ஒரு டம்ளர் அடிக்கணும். ஐடியாவா சொல்ற நீ? ஐடியா 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 சொல்லுவேன்னு மேல தெரியாம டேய் நின்னு ஓடாத ஓடாத. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நீ ஆடு பாம்பே, கழிந்தாடு பாம்பே. பாம்புக்கு பிடிச்ச ராகம், அதான் பாம்பு மேடைக்கு வந்திருக்கு. ஹரிச்சந்திர மகன் பேர் லோகிதாசன், அவன் பாம்பு கடிச்சுதான் செத்தான். அண்ணா உங்க பேரும் லோகிதாசன் தான், அதனால பாம்பு பாட்டுக்கு வந்ததா இல்ல உங்க பேர் ராசிக்காக வந்ததா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படியே இந்த கூஜாவாலையும் அடிச்சு கொன்னே போடுவேன். எத்தனையோ மேடையில எத்தனையோ ராகம் பாடியிருக்கேன், அப்பெல்லாம் வராத பாம்பு இன்னைக்கு இந்த ராகத்துக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? புன்னாக வராளி ராகம் அதுக்கு பிடிச்ச ராகம் இல்ல ராஜா. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, நான் போய் சாமி கும்பிட்டு நாகாத்தம்மா கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். இனிமே பானைக்குள்ள பாம்பு போகாம பாத்துக்கணும். அதனால படம் எடுக்கிறது வாங்கப்பா. பயமா இருக்கு. கணேசா வா, நீயே பாவமா இருக்க என்ன பாக்குற வா. டேய் வாடா. இந்த வாடகை பாம்பு விஷயம் உனக்கும் எனக்கும் தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கச்சேரிக்கு 50 ரூபா வாங்கிக்க, சரியா 9 மணிக்கு பாம்பை விடு போடா.